ஹாய் நண்பா, வாரிசு செகண்ட் சிங்கிள் அப்டேட் வந்து அஃபீஷியலாக வரத்துக்கு முன்னாடியே செகண்ட் சிங்கிளோட டைட்டில் என்ன அப்படிங்கிறது வந்து அன்அஃபீஷியலாக வந்து வந்துடுச்சு. எஸ், இப்போது ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரிசு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வீடியோ கூட வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த கர்நாடகாவில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ கூட வந்துச்சு. நம்மளும் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி இங்கே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த வீடியோஸ் எடுத்து லீக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வரும். அங்கே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது முடிகிற வரைக்கும் நிறையா தளபதியோட வீடியோஸ் அண்ட் அன்அஃபீஷியலாக நிறைய லீக்டு கிளிப்ஸ்லாம் வரும். ஸோ அது நம்ம சொல்லியிருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாங் ஷூட் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த சாங்கை போட்டு தானே இந்த சீன் எடுப்பாங்க. ஸோ அந்த சாங்கே வந்து தூரத்துலேருந்து யாரோ வந்து அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டாங்க. ஒரு பக்கம் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, வம்சி வந்து ஏதோ ஃபேமிலி படம், ஏதோ ஒரு எமோஷ்னல் சப்ஜெக்ட்டு அப்படி ஏதோ பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தா இங்கே என்னென்னா வெடிகுண்டெல்லாம் வெடிக்குது. போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அத்தனை காரு லாரின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் அதில் அந்த சாங் ஓடிட்டுருக்கிறப்போ சில விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த சாங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனிருத் தான் பாடியிருக்காப்புல தமிழ் மியூசிக்கில். சாங் என்ன அப்படின்னா, த நேம் இஸ் தளபதி, என்றும் எங்கள் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் வருது. த நேம் இஸ் தளபதி, என்றும் எங்கள் அதிபதி, த நேம் இஸ் தளபதி, என்றும் எங்கள் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் நல்லா பாடியிருப்பாப்புல, நான் கொஞ்சம் மோசமாக தான் பாடுறேன். ஸோ அதுதான் அந்த செகண்ட் சிங்கிளுக்கான ஒரு டைட்டில். த நேம் இஸ் தளபதி, தளபதி அதிபதி, அதுதான் வந்து டைட்டிலாக வந்து இருக்கும் அநேகமாக. ஸோ அநேகமாக இந்த பாட்டு நம்ம இனோவேஷன் ப்ளஸ் அவர் வந்து இதே இந்த தளபதி அதிபதின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு முன்னாடி பார்த்த ஞாபகம், பர்த்டே ஸ்பெஷலாக வந்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அதே தான், அதே ஒரு லிரிக்ஸாக தளபதி அதிபதி அப்படிங்கிற பேரில் தான் இந்த ஒரு பாட்டு வந்து வரப்போகுது. ஸோ இதுதான், இது வந்து ஒரு மாண்டேஜ் சாங் தான், ஒரு ரிவெஞ்ச் சாங் மாதிரி. அதாவது தளபதிக்கு வந்து யாரோ ஏதோ ஒரு கெடுதல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி, அவங்களே மிரண்டு போகிற அளவுக்கு இவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறாரு, ஒரு சம்பவம் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் வர ஒரு சாங்கு தான் இந்த ஒரு தளபதி அதிபதி சாங்கு. ஸோ லிரிக்ஸு விவேக் சொல்லவே தேவையில்லை, மறுட்டி விட்டுருப்பாப்பில். அண்டு ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட அவர்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இது பீஸ்ட் மோட் சாங் மாதிரி ஏதாவது இந்த படத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இருக்குது, பட் வந்து என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் ஏன் என் வாயை கிளறீங்க, நான் அதாவது படத்தோட கதையை உளறிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருப்பார். எஸ், அந்த பாட்டு தான் இது. ஸோ அநேகமாக தளபதி அதிபதி சாங் தான் வந்து செகண்ட் சிங்கிளாக வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். இது எத்தனாவது சிங்கிளாக வந்தாலும் சரி, இப்படி ஒரு பாட்டு இருக்குது, வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ நம்ம வம்சி சைலண்ட்டாக பெருசாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அவர் போக்கில் அது ஒரு பக்கம் போகட்டும். அண்ட் இதுதான் வந்து லாஸ்ட் ஷெடியூலில் லாஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ரெண்டு ஃபைட்டு முடிஞ்சது, அண்ட் ஒரு சாங் ஒரு ரஞ்சிதமே முடிஞ்சது, ரிலீஸே பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு சாங் அதுதான் இந்த லாஸ்ட் சாங், மாண்டேஜ் சாங்கு. ஸோ இது முடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வாரிஸ் வந்து ஷெடியூல் கண்டிப்பாக ஃபுல்லாக முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டே வந்து அந்த கேக் வெட்டுற ஃபோட்டோஸ்லாம் வரும், அந்த ரேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்களே வந்து போஸ்டர் ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதோட முடிஞ்சுது, இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு நாள், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. அண்ட் வேறு ஏதாவது பேச்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே இருந்தாலும் தளபதிக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவரை வச்சு எடுக்கிற லாஸ்ட் லொக்கேஷன் இதாக தான் இருக்க போகுது. அதோட வாரிசு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அண்ட் நிறைய தியேட்டர்ஸ்லாம் வந்து தியேட்டர்ஸ் வந்து பொங்கலுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாரிசு துணிவுலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ தளபதி அதிபதி இதான் வந்து செகண்ட் சிங்கிள். ஸோ இதுக்கான அப்டேட் வந்து அஃபிஷியலாக எப்போ தராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ அனிருத் வாய்ஸாக தளபதி அதிபதி சாங் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நம்ம மறுத்து இன்னும் சீக்கிரம் மட்டும் தான். டேக் கேர், பை.